வெல்கம் டு வீட்டு சோறு. இன்றைக்கி நம்ம வல்லாரக்கீரை சாதம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தோன்னா, வல்லாரக்கீரை சுத்தம் பண்ணி அலசி எடுத்திருக்கேன். தேவையான அந்த கீரைக்கு தேவையான புளி, பூண்டு, இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். தேவையான மிளகாவத்தல், கருவேப்பிலை, கடுகு, கடலைப்பருப்பு, ஜீரகம், தேவையான அளவு பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, கீரையை நல்லா எண்ணெயை விட்டு வதக்குங்க. நல்லெண்ணெயை பயன்படுத்துங்க. வதக்கின கீரையை எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஆறினதும் மிக்சி ஜாரில் போடுங்க. கீரையை நல்லா வதக்கின கீரையை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஆற விடுங்க. உடனே அரைக்காதீங்க, கீரை ஆறட்டும். கீரையை ஆற விட்டுட்டு வானல்ல எண்ணெயை விட்டு ஜீரகத்தை போட்டு பொரிக்க விடுங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்சேன். மிளகாவத்தல், கருவேப்பிலை ரெண்டையும் போட்டு நல்லா வதக்குங்க. எடுத்து வச்ச இஞ்சியும் பூண்டியும் இதிலே போட்டுக்கலாம். போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுபடுற வரைக்கும் வருங்க. கொஞ்சோண்டு புளி போட்டுக்கோங்க. எடுத்து வச்ச புளியை இதிலே சேர்த்துக்கலாம். வறுபட்டதும் போட்டு நிறுத்திடுங்க. கீரை ஆறிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பை போட்டு கீரையை மட்டும் முதல்ல நல்லா ஓட்டுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டதுனால நல்லா மஞ்சிரும். அதுக்கப்புறம் மிளகாவத்தல், இஞ்சி, புளி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு போட்டுங்க. முதல்ல கீரையை நல்லா ஓட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் போடுங்க. கீரை நல்லா மசிஞ்சிச்சு பாருங்கள். நல்லா நைஸாக அரைக்கணும். போட்ட மிளகாவத்தில் எல்லாமே மஞ்சிருச்சு. இப்போ திரும்பவும் வானலில் எண்ணெயை விட்டு நல்லெண்ணெயை விட்டுக்கோங்க. விட்டு எடுத்து வச்ச கடுகு, கடலைப்பருப்பை போட்டு தாளிச்சுக்கோங்க. உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் அரைச்ச விழுது கீரை விழுதை போட்டு திரும்பவும் இந்த எண்ணெயிலே வதக்குங்க. அடி பிடிக்காமல் தேவையான அளவுக்கு எண்ணெயை விட்டு வதக்கணும். பெருங்காயத்தூளை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வெடிச்சிருச்சு கடுகு. இப்போ அரைச்ச விழுதை போடலாம். விழுதை போட்டு அடி பிடிக்காமல் அடுப்பை சிம்மில் வச்சு எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சுருளாக வதக்குங்க. இது ஒரு வாரத்துக்கூட வெளியில் வச்சுருந்தா கெட்டு போகாது. நம்ம புளி சேர்த்துருக்கோம். தொகையில் ரெடி ஆகிடுச்சு. இதில் தேவையான தொகையில் தான் நான் வச்சுருக்கேன். மீதியை ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் கூட பிசையறதுக்கு யூஸ் ஆகும். ஒரு வாரம் வரைக்கும் கெடாது. இப்போது தேவையான அளவு நான் சாதத்தை போட்டு
கொஞ்சம் தொகையில் தான் சாதம் போட்டிருக்கேன். தேவையான அளவு தான் சாதம் போட்டு கிளறேன். மீதிய தொகையில் எடுத்து வச்சுட்டேன். அதை மறு வாரம் கூட இது மாதிரி கிளறிக்கலாம், வீணாகாது. நல்லா ஒத்த மாதிரி கிளறுங்க. கிளறியாச்சு, சாதம் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீட்டு சோறு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.